இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 2, அதாவது இப்போ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவைஸ்டு சிலபஸ், அதாவது புது சிலபஸ்லேருந்து நம்ம இப்போ மேக்ஸ் 25 ப்ராப்ளம்ஸை இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு சம்ம நம்ம இப்போ பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் பி டினோட்ஸ் ப்ளஸ், கியூ டினோட்ஸ் மைனஸ், ஆர் டினோட்ஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் எஸ் டினோட்ஸ் டிவைட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதாவது வந்து பி கியூ ஆர் எஸ்ஸுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து இந்த 4 ஆப்ஷனில் வந்து எது வந்து கரெக்டான ஆப்ஷனுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுலேயே நீங்கள் அந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபபெட் வந்து வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஆப்ஷன் வந்து கரெக்டாக எதுக்கு வரும்னா, நம்மளுக்கு சிக்கு வந்து கரெக்டாக கிளிக் ஆகுமான்னு நம்ம எடுத்தோடனே அதை தான் பண்ணுவோம். பட் அது பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ டியும் பார்த்தீங்கன்னா, டிக்கு ஒரே ஒரு க்ளூ பாயிண்ட் என்னென்னா, எல்லாத்துலேயும் பாருங்கள் 8888 வருது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் முதல்ல போட்டு பாருங்கள். 8 ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன். அடுத்தது என்ன வருது? 8. பிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ். அடுத்தது 8. ஸோ மைனஸ் எஸ்ஸுக்கு என்னென்னா டிவைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது 8. கியூக்கு வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் 8 ஈக்குவல் டு அந்த 57 அப்படியே போட்டுக்கோங்க நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் பாருங்கள். 8 × 8 என்னது? 64. ப்ளஸ் அடுத்ததுக்கு பண்ணுங்கள். 8 / 8 என்னது? 1. மைனஸ் இந்த 8 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 57. ஸோ 64 + 1 என்னது? 65. மைனஸ் 8 ஈக்குவல் டு 57. ஸோ 65 - 8 வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், 57. ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் 177 ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கள். அ கிளாக் சீன் ஆன் அ மிரர் ஷோஸ் quarter to 3. ஸோ quarter to 3 இதை வந்து அண்டர்லைன் முதல்ல பண்ணிக்கோங்க. வாட் இஸ் தி கரெக்ட் டைம் ஷோஸ் பை தி கிளாக்? இப்போ ஒரு கிளாக்கை வந்து மிரரில் பார்க்கும் போது quarter to 3, அதாவது இந்த கிளாக்கை பாருங்கள். இந்த கிளாக்கை பார்த்தீங்கன்னா நான் 3:00 நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இது quarter to 3 நல்லா கவனிங்க. பிஃபோர் 15 minutes அர்த்தம். minutes to 3, அதாவது quarter to 3 பிஃபோர் 15 minutes to 3 என்ன டைம் வரும் நம்மளுக்கு? 2:45 வரும். ஸோ 3க்கு முன்னாடி இங்கே நான் ஆல்ரெடி 3 வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த கிளாக்கில் வந்து நான் 3 வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாக்கில் இருக்கிற முள் அப்படியே வந்து 15 minutes நம்மளுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா எங்கே இருக்கும் நம்மளுக்கு? கரெக்டாக 9 வரும். அப்போது 2:45 தான் கரெக்டான டைம். இப்போது இதில் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம மிரர் வச்சோம்னா அந்த மிரரில் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 9:15 ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த எது ஆன்சருன்னு பாருங்கள், டி. இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ 9:15 கிடைக்கிறது தான் உங்களுக்கு ஆன்சர். இப்போ அடுத்த சம் என்னன்னா, இஃப் த வால்யூம் ஆஃப் தி கியூப் இஸ் 1000 cubic centimeters, தென் ஃபைண்ட் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ வால்யூம் ஆஃப் த கியூப் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000 cubic centimeters. இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, ஏ கியூப் ஈக்குவல் டு 1000 நம்ம முதல்ல எடுத்துக்க போகிறோம். அப்போ ஏ என்னன்னு பாருங்கள், 10. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறோம் சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது ஃபார்முலா என்னன்னு பாருங்கள், 6a². 6a என்னது நம்மளுக்கு? 10. அது ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 6 × 100, அதாவது 600 square centimeters. அப்போ என்ன ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள்? ஆப்ஷன் டி,
600 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, அ புக் கண்டெயின்ஸ் 120 பேஜஸ் அதாவது வந்து ஒரு புக் வந்து 120 பேஜஸில் இருக்கான். ஈச் பேஜஸ் ஆஸ் 35 லைன்ஸ், ஒரு ஒரு பேஜும் வந்து 35 லைன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி பேஜஸ் வில் தி புக் கண்டெயின்ஸ் இஃப் எவ்ரி பேஜஸ் ஹேஸ் 24 லைன்ஸ் பர் பேஜ். இப்போ 35 லைன்ஸ் பேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் அது வந்து 24 லைன்ஸ் பேஜாக இருந்ததுன்னா அது எவ்வளோ பேஜ் உள்ள புக்காக இருக்கும்ன்றது தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கு போகிறோம்னா, நம்பர் ஆஃப் லைன்ஸ் பர் பேஜ். நம்பர் ஆஃப் லைன்ஸ் பர் பேஜ்னா 35 லைன்ஸு 24 லைன்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ 35 24. நெக்ஸ்ட் இங்கே என்ன எழுதிக்கு போகிறோன்னா, நம்பர் ஆஃப் பேஜஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பேஜஸ் 120 கொடுத்துருக்காங்க. ஸோ 120 நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஹவு மெனி பேஜஸ் வில் தி புக் கண்டெயின்ஸ் இஃப் எவ்ரி பேஜஸ் ஹஸ் 24 லைன்ஸ். ஸோ 24 லைன்ஸ் இருந்ததுன்னா அது எவ்வளோ பேஜில் இருக்கும் அந்த புக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை என்ன எடுத்துக்கோங்க, ஏன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள், உங்கள் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது 35லேருந்து 24 டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது உங்களோட பேஜ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் வேரியேஷன் மெத்தடுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி போடுவோன்னா, ஆரோ மார்க்கு இந்த மாதிரி டவுனில் இருக்கா, அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா 35/24 போடுவோம். ஈக்குவல் டு ஆரோ மார்க் என்ன ஆகுதுங்க, அப்வேர்டு போயிருக்கு, அப்போ a/120 போடும். ஸோ இதை வந்து க்ராஸ் மல்டிப்ளிகேஷனில் நம்ம பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கோங்க, க்ராஸ் மல்டிப்ளிகேஷனில் பண்ணுவோம். அப்போது 35 × 120 ஈக்குவல் டு a × 24 இப்படி வரும் நம்மளுக்கு. இதை வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடாகவும் ரைட் ஹேண்ட் சைடாகவும் மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஸோ a × 24 ஈக்குவல் டு 35 × 120. ஸோ ஏவை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சுக்கிட்டு இப்போது 35 = 120 24 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வந்துடும், இதை நம்ம கேன்சல் பண்ணிடணும். ஸோ இது 5 டைம்ஸ் ஆகும். ஸோ 35 × 5 வந்து எவ்வளோ, 175. அப்போ a = 175. அப்போது என்ன ஆப்ஷன் உங்களுக்கு, 175 பேஜஸ். ஸோ 24 லைன்ஸ் உள்ள புக், லைன்ஸ் உள்ள புக்கு எவ்வளோ பேஜஸில் இருக்குமா, 175 பேஜஸில் இருக்குமா. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, 12 மென் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 36 டேஸ் அதாவது வந்து 12 ஆட்கள் வந்து ஒரு வேலையை வந்து எவ்வளோ நாட்களில் முடிக்கிறாங்கன்னு பாருங்கள், 36 நாட்களில் முடிக்கிறாங்களாம். இன் ஹவு மெனி டேஸ் வில் 18 மென் கேன் ஃபினிஷ் தி சேம் ஒர்க் அதாவது வந்து 18 ஆம்பளைங்க அதாவது மென் வந்து அதே வேலையை வந்து எத்தனை நாட்களுக்குள்ளே செஞ்சு முடிக்கிறாங்க, அதே சேம் ஒர்க், நல்ல கவனிங்க, சேம் ஒர்க். ஸோ அதே நாட்கள் எத்தனை நாட்களில் செஞ்சு முடிக்கிறாங்கன்றதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. முதல்ல என்ன எழுதிக்கணும்னா, நம்பர் ஆஃப் மென் என்ன கொடுத்துருக்காங்க, மென் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 மென், 18 மென்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 12 = 18 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் என்ன போனீங்க, நம்பர் ஆஃப் டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 36. அதே நம்பர் ஆஃப் டேஸ் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸில் முடிப்பீங்கன்னு. அதுக்கு நம்ம என்ன போட்டுக்கணும்னா, ஏன்னு போட்டுக்கணும். இப்போது நல்லா கவனிங்க, மென் வந்து இப்போ வந்து இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ வேலை வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு, டேஸ் வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து மென் வந்து ஆட்கள் வந்து அதிகமாக இருக்கும் போது நம்மளுக்கு அந்த வேலை வந்து கண்டிப்பாக குறைய தான் செய்யும். ஸோ அப்போ வந்து டேஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாகலாம். அப்போ இதை பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் வேரியேஷன் மெத்தட், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் வேரியேஷன் மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். இப்போது இப்போது இன்வர்ஸ் வேரியேஷன் மெத்தட் பார்க்கும்போது ஆரோ மார்க் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், அப்வேர்டு போயிருக்கு. அப்போ 18/12 போகணும். ஈக்குவல் டு இங்கே ஆரோ மார்க் வந்து டவுன்வேர்டுன்னு இருக்குது. அப்போது 36/8 போகணும். இதுக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அப்போது 18 × a = 12 × 36. a =
12 into 36 by 18. So, இது வந்து 2 times போகும். So, 12 into 2 வந்து என்னன் பாருங்க 24. So, அதே 18 men வந்து அந்த வேலையை எவ்வளவு நாட்கள் முடிக்கிறாங்களா? 24 நாட்கள் முடிக்கிறாங்களா? அப்போ option B தான் உங்களோட answer. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, த ப்ராடக்ட் ஆஃப் தி டூ நம்பர் இஸ் 432. அதாவது ப்ராடக்ட்னா என்ன, மல்டிப்ளிகேஷன். ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா 432 சொல்கிறாங்க. அண்ட் தெர் எல்சிஎம் அண்ட் எச்சிஎஃப் ஆர் 72 அண்ட் 6 ரெஸ்பெக்டிவ்லி. எல்சிஎம்மோட வேல்யூ என்னது 72, எச்சிஎஃபோட வேல்யூ வந்து 6. ஸோ இஃப் ஒன் ஆஃப் தி நம்பர் இஸ் 24, அதாவது ப்ராடக்டோட ரெண்டு நம்பரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதோட ஒரு நம்பர் என்னன்னா 24ன்றாங்க. ஃபைண்ட் தி அதர் நம்பர். இப்போ உங்களுக்கு ஃபார்முலா என்னன்னு பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு எச்சிஎஃப். ஸோ ஆல்ரெடி இதுக்கு நம்மளுக்கு வேல்யூலாம் தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் தி டூ நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 432 ஈக்குவல் டு எல்சிஎம்மோட வேல்யூ வந்து 72 இன்ட்டு ஹெச்சிஎஃப்ஓட வேல்யூ வந்து 6. ஸோ இதோட ஒரு நம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு நம்மளுக்கு கிடைக்காத இன்னொரு நம்பரை நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா எக்ஸுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 72 இன்ட்டு 6. ஸோ எக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சுக்கிட்டு 24 மட்டும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் டிவைடுக்கு கொண்டு வந்துடும். ஏன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வந்து டிவைட் ஆகிடும். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க, டூ டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 12 times, இது 3 times. அதுக்கப்புறம் 12 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 6 times. ஸோ 6 × 3 = 18. ஸோ இன்னொரு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18. அப்போ என்ன ஆப்ஷன் வரும் உங்களுக்கு, ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போது இதை இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம போடலாம். ஷார்ட்கட் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே என்ன வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல 24, ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 16, 18, 22, 36 கொடுத்துருக்கான். இப்போ நம்ம ஆல்ரெடி 18 நம்மளுக்கு அரை கரெக்டான ஆன்சர் கிடச்சிருக்கு. சப்போஸ் நீங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 18 நான் போட்டு பார்க்குறேன், அதாவது இன்ட்டு 18 நான் போடுறேன். ஸோ இன்ட்டு 18 பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன கிடைக்கும்னா 432 கிடைக்கும். ஸோ 24 ஆல்ரெடி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு நம்பர் அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு இன்னொரு நம்பர் இருக்க போகுது. அதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃப் தி டூ நம்பர், அதாவது 432 நம்மளுக்கு கிடச்சிடும். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, ஃபைண்ட் தி டோட்டல் அமௌண்ட் இஃப் 15% ஆஃப் இட் இஸ் ₹3000. அதாவது ஒரு தொகையோட ஒரு அமௌண்ட்டோட 15% என்னென்னா ₹3000 சொல்கிறாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு என்னன்றது தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 15%க்கு அவங்க என்ன தொகை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அமௌண்ட்டு 3000 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 100%க்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 100%ஐ வந்து நீங்கள் எக்ஸாக வச்சுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ண போகிறோம். அப்போது எக்ஸ் இன்ட்டு 15 ஈக்குவல் டு 3000 × 100. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 3000 × 100 / 15. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு 20 கிடைக்கும், 200. ஸோ 20, 200 × 100 = 20,000. ஸோ எக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், 20,000. அதாவது உங்களோட ஆப்ஷன் என்னென்னா 20,000. இப்போது இதை ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி போடலான்னு பாருங்கள். ஷார்ட்கட் மெத்தடில் போடுறது எப்படின்னா, இப்போ 20,000 எனக்கு ஆல்ரெடி எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் நீங்கள் ஒரு ஒரு அமௌண்ட்டுக்கும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போ நான் 20,000 நான் போட்டு பார்க்குறேன். 20,000
இன்டூ எனக்கு என்ன பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 15% கொடுத்துருக்காங்க. நம்ம 15% நம்ம என்ன பண்ண போகிறோம், 15/100 நம்ம போடுவோம் எப்போவுமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 0 வந்து கேன்சல் ஆகிடும். அப்போது 200 × 15 என்னன்னு பாருங்கள், 3000 வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு தொகையோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும், 3000. இது வந்து நம்ம ஷார்ட்கட் மெத்தட்லேயும் நம்ம போடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சம்மு இதோட கண்டினியூஷன்லாம் வந்து நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.